எது வேணாலும் ஜீபே ஆப்ல இருக்கு. ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க, இலவசமா பாருங்க, எப்ப வேணாலும் எங்க வேணாலும். சொல்லி பழகு, அப்பதான் குடும்ப விளங்கு. ஆமா, அப்படி கேல. அது ஒண்ணும் இல்ல, ஏதோ ஒரு பையன் ஒரு பொண்ணோட கைய புடிச்சு இழுத்து போட்டானா, அதுக்கு பஞ்சாயத்து கூட்டி போட்டாருக்க. என்ன தீர்ப்பு சொன்னீங்க? அந்த பையன் ரொம்ப தங்கமான பையன், அந்த பொண்ணோட காலை பிடிச்சி இழுத்தா விழுந்துருவாளேன்னு அவ கைய பிடிச்சி இழுத்துருக்கா. இருக்கு பையனுக்கு இருக்கா பஞ்சாயத்து கூட்டி கேட்டு அந்த புள்ளைய பிடிச்ச நல்லா திட்டி போட்டு வந்துட்டு திட்டி. ஆமா, இப்ப தெரியுதா இந்த மனுஷன் நான் கருச்சு கொட்டுறேனே, ஏதோ நீ என்ன ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு ஒரே காங்காதான் உன்னோட குப்ப வட்டிட்டு இருக்கேன். தாய்க்கோட ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ண, ஏதோ என் பாபா என்கிட்ட வந்து இத கார புடிச்ச பல்லு கறி கொண்ட விட்டு வாழ்க்கை கொடுக்க முடியாத பேரு என்கிட்ட சத்திய வாங்கி போட்டா. நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, குயில கூட்டிட்டு வரலையா? யோ, நான் தாயா குயில? 10 வருஷம் ஆச்சுல, அதான் வயசாயிடுச்சு. மானே என் நெஞ்சுக்கு பால் வார்த்த தேனே, முன்னே என் பார்வைக்கு. அடிடி தாடா அந்த குயில். பெரிய படத்துல அவரை டூ போட கூப்பிட்டாங்க, அவர் முகத்தை திரையில பார்க்கவே முடியாது. ஒரு தடவையாவது ஒரு சின்ன ரோலாவது பண்ணிடணும்னு அவர் ரொம்ப ஆசைப்பட்டார். ஆனால் கடைசி வரைக்கும் அவருக்கு வாய்ப்பே கிடைக்கல. ஒரு நாள் ஒரு பெரிய படத்தில் அவரை டூப் போட கூப்பிட்டாங்க. அவர் கிளம்பி போகும்போது நான் அவர்கிட்ட கேட்டேன், அப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் காட்ட ஆசையாக இருக்குப்பா, இந்த படத்துலையாச்சும் உங்கள் முகம் தெரியுமாப்பான்னு கேட்டேன். சிரிச்சிட்டு போயிட்டார். அன்னைக்கு நடந்த ஷூட்டிங்கில் ஹீரோ மலை மேலேருந்து உதிக்கிற சீனில் டூப் போடும்போது எங்கள் அப்பா கால் தவறி மலையிலேருந்து கீழே விழுந்துட்டதா ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்ணாங்க. நானும் அம்மாவும் பதறி அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அங்கே போய் பார்த்தா செதறி கிடந்த எங்கள் அப்பாவோட உடம்ப சாக்கு பையில் வச்சுருந்தாங்க. அதை பார்த்துட்டு அம்மா ஓட அழுதாங்க, ஆனால் நான் அழுவலை, வைராக்கியமாக இருந்தேன். இந்த சினிமால பெரிய இடத்துக்கு வரணுங்கிறது தான் எங்க அப்பாவோட ஆசை. ஒரு பொண்ணா நான் அவரோட ஆசைய ஜெயிச்சு காட்டணும்னு முடிவு பண்ணேன்.